ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே வை டஸ் நோபடி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்டு. இதில் இருக்கிற எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் கீழே லைக் பண்ணுறங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஒரு பையனை காட்டுறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன, ஒரு டீமனா இல்லைனா இது ஒரு ஏஞ்சலா? அவன் முன்னாடி ஒரு அழகான பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை செயினால் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கருப்பு கலர்லையும் வெள்ளை கலர்லையும் விங்ஸும் இருக்கு. ஹெய், நீ வந்து இங்கே இருக்கிறியா? அப்போனா எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஆனா இது வந்து எப்படி நடக்கும்? அதாவது நான் ஒரு ஹியூமன், நீ வந்து ஒரு ஹியூமன் கிட்ட ஹெல்ப் கேக்குற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹியூமன்ஸுக்கும் மற்ற ரேசஸ்க்கும் இடையில சண்டை நடந்தது, எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் என்ன எதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. சீனும் பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க ஒரு பையனும் ஏதோ ஒன்ற பாத்து நிற்கான். ஹே காய், நீ வந்து என்ன பண்ணிருக்க? இன்னுமா அதை முடிக்கல? உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல நம்ம காயை பத்தி. அவன் 300 செகண்டுக்கு அங்க இங்கன்னு நல்லாவே பார்ப்பான். ஆனா அதுக்கு இடையில யாராச்சும் கூப்பிட்டு அவன் கண்டுக்கவே மாட்டான். அது பண்ணிட்டு வாழ்க்கையை நம்மளால நிம்மதியா வாழ முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அந்த கிரேவியார்ட அப்பப்ப பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து எப்பயுமே அலர்ட்டா தான் இருக்கணும், ஏன்னா அதுதான் என்னோட வேலையே. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் கூட அவன் சண்டை போட்டு இருக்கான். அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அது ஒன்னும் கிரியேச்சர்லாம் இல்ல, அது ஒரு மிஷின் தான். அங்க அது வார்னிங் கொடுக்குது. காய் சாக்குரா வெண்டோ, நீங்க வந்து லோ லெவல்ல இருக்கீங்க, அதனால இது கூட சண்டை போடுறது மிகப்பெரிய ஆபத்தா உங்களுக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஆளு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். நடுவுல அவனையும் போட்டு தள்ளுற மாதிரி வருது. அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு எப்படியாவது ஆஃப் பண்ணிடுற. இந்த ஹாலோகிராம யாரோ ஒருத்தங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஏ காய், நீ வந்து எதுக்கு இப்படி பண்ணிருக்க? அதுதான் சொல்றதுல இதுல நிறையவே ரிஸ்க் இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் நீ பண்ற? நீ என்ன சொல்ல வர, நம்ம இந்த மாதிரி கூட ட்ரைனிங் பண்ணலனா? இதெல்லாம் பாயிண்ட்லெஸ் ஆன விஷயம் தான். ஆனா ஒண்ணுப்பா, நீ ஒண்டி 5 races இடையில போர் நடக்கும் போது பொந்ததுன்னு வச்சுக்கேன், உன்னோட பேரு ஹிஸ்டரியில ஒரு பெரிய பேரா இருந்திருக்கும். எது, இந்த ப்ராஃபிட் சைடு அவரு இருக்கிற மாதிரியா? நீ சொல்றபடி பார்த்தா அந்த மாதிரி ஹானர் எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கு நான் கவலைப்படுற மாதிரி இருக்காது. என்னால இப்ப கூட யோசிச்சு பார்க்க முடியல, அவரால் எப்படி 4 heroes தூக்கடிக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டீமன் எம்ப்ரஸ் வினிசா, அதுக்கப்புறம் செலஸ்ட்ரியல் ஹெவன்லி லார்ட் ஹெஃப்ரியா, அதே மாதிரி ஸ்பிரிட் ஹீரோ ரீகுகேன் கியுகோ, லாஸ்டா இருக்கிறது மித்திக்கல் பீஸ்டோட ஹீரோ ஃபேங்கிங். அவங்கள பத்தி இப்ப யோசிச்சுதான் பார்க்க முடியுது எல்லாராலையும். ஆனா ப்ராஃபிட் சைடு அந்த 4 பேருமே தோக்கடிச்சிருக்காரு. ஆனா இன்னமும் அவரோட ஸ்வாட பத்தி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, அந்த ஸ்வாட் இன்னமும் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு. இதுக்கப்புறம் அவ போகும்போதே சொல்றான், ஹேய் நீ வந்து இன்னும் பத்தன இருக்க, நம்ம வேற அங்க போனோம். ஜின்னு வேற இப்போ ப்ரொமோட் ஆயிருக்கா, அதுவும் ஹெட் குவார்டர் இருக்கு. அவ 17 வயசுலயே ப்ரொமோட் ஆயிருக்கா, அதனால நம்ம கண்டிப்பா அங்க போயே ஆகணும். ஆனா அதுக்குள்ளயே நம்ம காய்க்கு ஜின்னி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, என்ன தனியா 9th terminalல நீ மீட் பண்ணும், இத ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கோ, அவங்க ரெண்டு பேருக்குமே இத தெரியாம பாத்துக்கோ. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இத பார்த்து ஒரு மாதிரி தப்பாத்துக்கறாங்க. ஹேய், இது வந்து சீக்ரெட் அப்படின்னு அவ மெசேஜ் பண்ணிருக்கா, அப்பனா என்ன அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு விஷயம் ஓடின்னு இருக்கு போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து இப்ப போய் ஆகணும், இதனாலே அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ நாட்டியா ஓடின்னு இருக்கு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் அவன் ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஜீனுக்காக வெயிட் பண்றான். அங்க ஜீனும் ரொம்ப நேரம் கழிச்சு வரா, என்ன மன்னிச்சிருப்பா நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். நீ எவ்வளவு லேட்டா வருவியா, அதாவது நீ எப்பயுமே சீக்கிரமா வருவா, இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்க. நான் என்ன யோசனா, இந்த மாதிரி இன்னமும் 1 hour வெயிட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சேன். அதுவா, நான் வேற கூடிய சீக்கிரத்துல டிரான்ஸ்ஃபர் ஆக போறேன் நெக்ஸ்ட் வீக், அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் லேட் ஆனேன். ஆனா இரு, உன்னோட ஷூ ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்த்தா நீ என்ன டியூட்டில இருக்கியா என்ன? அப்படிலாம் இல்ல, நான் ட்ரைனிங்கு போனேன், அப்படி டைரக்டா இங்க ஓடி வந்துட்டேன். சரி ஏதோ ஒண்ணுப்பா, நீ ஆச்சிருக்கிய கூட ஷாப்பிங்க்கு வர, அப்பனா இன்னும் 2-3 பேர் இருக்காங்களா என்ன?
என்ன? அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நான் சும்மா வேளாண்ணப்பா. இதுக்கப்புறம் அவங்க ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஜீனோ அங்க மத்தவங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் எத்தனை இருக்கா? நான் வந்து ஹெட் குவார்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்குமே கிஃப்ட தன்னோம். யாருக்கு தெரியும் போக போக என்ன ஆகும்னு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதே மாதிரி போச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீயும் நானும் ஒண்டிதான் ஏஜென்சியில இருப்போம் போல. நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா நீ அந்த விஷயத்த மறக்க கூடாது. அதாவது உங்க அப்பாவை நம்ம பீட் பண்ணணும். இதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணிக்கினே போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நன்றி என் கூட வந்ததுக்கு. இதுக்கப்புறம் அவங்க போயின்னு இருக்கும் போதே சொல்றாங்க, ஏய் நம்ம வந்து 10 வயசு இருக்கும் போது நீ என் கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, அதாவது நீ ஒரு எத்துக்கு போன அங்க சீட்டோட சுவாட பார்த்தனு, அப்பத்துல இருந்து நீ வந்து இது வந்து நம்மளோட டியூட்டி அப்படின்னு சொல்லி நின்ற. நான் உன்னோட விஷயத்த அவளுக்கும் யாருமே நம்பல, இருந்தாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. தெரியதோ ஒன்னு, நம்மளோட ஃபியூச்சரை பத்தி நீ யோசிச்சு பாத்திருக்கியா? ஃபியூச்சரா? அப்பனா 2 வருஷத்துல நீ திரும்பவும் வந்துருவல? நான் சொன்னது அதை பத்தி இல்ல, அதாவது அதுக்கும் மேல ஃபியூச்சர். இப்படிவா அதை பத்தி யோசனை இருக்கும் போது அந்த உலகமே கிரிச் ஆகிற மாதிரி இருக்கு. ஜெயின் ஜெயின் உனக்கு வந்து என்ன ஆகுது? ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவனுக்கு கொண்டிதான் இப்படி ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க ஜெயினை கூப்பிட்டுருப்பானா? ஜெயினுக்கு அவ்வளவு ஆச்சரியம், அதாவது என்னோட பேரை எப்படி உனக்கு தெரியும்? அங்க காய் இப்படி யோசனை இருக்கும் போது அங்க மேல ஒரு போர்ட்டல் உருவாகுது. அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது, ரீஇன்கார்னேஷன் ஆக்டிவேட் ஆகுது, இந்த உலகத்தை நாங்க மறுபடியும் எழுதுறோம். இதுக்கப்புறம் காய் வேற ஒரு உலகத்துல இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு ஒரு டீமன் வருது. இது ஒரு டீமன் தானே, இது இங்க என்ன பந்து? இந்த டீமனுக்கும் அவ்வளவு ஆச்சரியம், இங்க ஒரு ஹியூமனா? நீதான் இது ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல அட என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும் சந்திச்சோமா என்ன? ஏய் நான் தான் காய், என்னை நியாபகம் இல்லையா? என்ன தாயா, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா உன்னோட பேரை? முன்னாடி அங்க ஆசிரன் இருக்கானா, அவனையும் கூப்பிடுறான். ஹே ஆசிரன், நான் தான். நம்ம என்ன இது வரைக்கும் சந்திச்சிருக்கோமா? ஏன்னா என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும்? இவன் வந்து இன்னமும் அந்த தாக்குதல்ல இருந்து வெளியில வரல நினைக்கிறேன். அங்க காய்க்கு ஒண்ணுமே புரியல, அதாவது என்ன எதுக்கு நீங்க மந்திட்டீங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியலையா? நம்ம எல்லாம்
உண்மை தான் இது. அங்க காய்க்கு ஒண்ணுமே புரியல, உங்களால நல்லா சொல்ல முடியுமா? அதாவது இந்த உலகத்துல அப்படி என்னதான் போயின்னு இருக்கு? இந்த உலகத்துல ஃபைவ் ரேசஸோட கிரேட்டான சண்டை போயின்னு இருக்கு. இதனால ஹியூமனிட்டி அது மொத்தமா அழிஞ்சு போயிச்சு. என்னது, மொத்தமா ஹியூமனிட்டி அழிஞ்சு போயிச்சா என்ன சொல்றீங்க? ஆமா, இது நடந்து 30 வருஷம் இருக்கும். 30ல இருந்து அந்த 4 ரேசஸ் தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அப்பனா ஹியூமன்ஸுக்கு என்னதான் ஆச்சு? ஹியூமன்ஸ் வந்து இப்பயும் இருக்காங்க, இருந்தாலும் என்ன, ஒளிஞ்சும் ஓடியும் தான் வாழ்றாங்க. அப்பனா வேர்சல் அதுக்கு என்ன ஆச்சு? பரவாயில்லையே, இந்த ஏரியாவோட இடம்பெல்லாம் உனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் ஒரு ஏரியா கோரான், அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த டோரை ஓபன் பண்றானா, அதுக்குள்ள நிறையவே மக்களும் இருக்காங்க. இதுதான் நீ சொன்ன ஏரியா வேர்சல். இங்க ஹியூமன்ஸ் ஒளிஞ்சுதான் வாழ்ந்துன்னு இருக்காங்க. நம்மளால வெறும் அடியில இந்த மாதிரி உலகத்தை தான் அமைக்க முடிஞ்சது. ஏன்னா வெளியில அந்த 4 ரேசஸும் சண்டை போட்டுருக்கு அதுங்களுக்காக. ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்ல, எங்களை மாதிரி ஆளுங்க வெளியில போயும் அதுங்க கிட்ட சண்டை எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. ஆனா எதுக்கு ஹியூமனிட்டி எதுக்கு தோத்து போச்சு? அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமா வந்து தாக்க ஆரம்பிச்சது. அதனால எங்களாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்களோட குழுல பயங்கரமான ஹீரோஸ் வந்தாங்க. அதாவது ஒரு ஒரு ரேசஸ்க்கும் ஒரு ஒரு ஹீரோஸ். அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க, ஹியூமன்ஸ் வந்து எப்படி தோத்து போனாங்க? நம்ம கிட்டதான் சிட் இருந்தார்ல, அவரு எங்க போனாரு? சிட்டா, அவரு யாரு? அப்பனா சிட்ட பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? சிட்டு எங்க? சிட் இப்பதைக்கு தோக்கடிச்சிருக்கணுமே அந்த 4 ரேசஸையும். அப்படி தோக்கடிச்சிருந்தா நாங்க எதுக்கு அடியில வாழ போறோம்? இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸோட ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் வராங்க. யாராதுன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல, நம்ம ஜின் தான். அவங்களையும் இவங்க மீட் பண்றாங்க. அங்க காய்க்கு தான் ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஜின் வந்து ஒரு பையன் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கான். அங்க ஜின்னு வந்து கேக்குறா, ஆமா இவன் வந்து யாரு? இவன் நாங்க வெளியில கண்டுபிடிச்சோம், இவனோட மெமரி கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இவனுக்கு அவளுக்கும் இந்த உலகத்தை பத்தி தெரியல. இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க காய்க்கு தான் ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஜின் வந்து எதுக்கு ஒரு பையன் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கான்? ஜின் என்ன தெரியலையா? இதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பிங்க்கு கூட போனுமே, நீ என்ன பேசினிருக்க? நம்ம அந்த மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் பண்ணதுல. சரி நான் வந்து போறேன், எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே அவன் கத்த ஆரம்பிக்கிறான், உன்னோட ஆசையை நீ மந்துட்டியா என்ன? அப்பாவோட பதவியை தோக்கச்சு நம்ம ரெண்டு பேருமே மேலக்க போனோம். அதுக்கும் மேல எதுக்கு நீ ஒரு பையன் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்க? ஆனா இதை கேட்டு இன்னொரு பொண்ணு தடுக்குதா, அதையும் அவ தடுக்க
கேக்குறா. இருத்து நம்ம போகலாம், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அதாவது இவன் எதுக்கு இப்படி பண்றான்னு. அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு வரான், அந்த விஷயத்த தான் யோசனை இருக்கான். எப்படி ஹியூமனிட்டி தோத்து போயிருக்கும், அதுக்கும் மேல சிட் எங்க போனாரு, சிட்ட பத்தி இந்த உலகத்துல எந்த விதமான க்ளூவும் இல்ல, இன்னும் யாருக்குமே தெரியல. அட இருங்க, அந்த நாலு கிரேவியாடும் அப்ப இருக்காதா என்ன? நல்லா அவன் தேட ஆரம்பிக்கிறான், அந்த புக்லயும் அந்த கிரேவியட பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அவனோட ஃப்ரெண்டு கிட்டயும் வந்து கேக்குறான், இந்த மாதிரி கிரேவியாட்ச பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? கிரேவியாடா, அது என்னது? அவனுக்கு நல்லாவே புரியுது, அதாவது இந்த உலகத்துல அதுவும் இல்லன்னு. அதனாலே அங்க ஆஷரன் கிட்ட அவனோட காரை கேக்குறானா, அந்த சாவிய அவனியாரியாம தூக்கி போடுறான். ஆஷரன், நீ வந்து எதுக்கு கொடுத்த? தெரியல, அவன் கேட்டா நான் அப்படியே தூக்கி போட்டேன் எனியாரியாம. அதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு போவ, அங்க ஏதோ ஒரு டோர் ஓபன்ல இருக்கு. இதனால அவன் உள்ள போய் பாக்குறான், உள்ள ஏதோ ஒண்ணு ஜொலிக்குது. அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது, அது வேற எதுவும் இல்ல, சிட்டோட அந்த ஸ்வாட் தான். அப்படின்னா சிட்டோட சுவாடு எல்லாமே உண்மைதானா? அவன் தூக்கும் போது ஒரு வாய்ஸும் வந்து, இதான் இங்க இருக்கிற தலை விதியை மாத்த வந்தவன், தப்பி தவறி கூட இந்த சுவாடை நீ விட்டுறக்கூடாது. இதை அவன் பார்த்துன்னு இருக்கும் போதே அவன் வேற ஒரு இடத்துக்கும் டெலிபோர்ட் ஆகுறான். அந்த இடம் முழுக்க ஏதோ ஒரு செயினால ஏதோ ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு பொண்ணு, ஆனா அதோட விங்ஸ் வெள்ளையா ஏஞ்சல் மாதிரியும் இருக்கு, இன்னொரு சைடு கருப்பா டீமன் மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் எபிசோட்லயும் பாத்துருப்போம். அந்த பொண்ணு கெஞ்சும், பிளீஸ் நான் வந்து இங்க மாட்டின்னு இருக்கேன், என்ன எப்படியாச்சும் காப்பாத்து. இந்த பொண்ணு இப்படி கேட்கறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கு மேலதான் இந்த அனிமே வேற லெவலா இருக்க போது, ஏன்னா இப்போதான் அவனுக்கு ஹியூமனிட்டியை காப்பாத்துற அந்த சுவாடை கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல ஆளு அவனோட உலகத்துக்கு போவானா, இல்ல அந்த ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்காக இவனே ஒரு ஹீரோவா மாறுவானா? அதுக்கும் மேல அந்த பொண்ணு யாருன்னு நம்மளுக்கு போக போக வர எபிசோட்ல தெரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.